கைகளை இந்த அளவில் இயங்கி கொண்டிருக்கிற அரசின் வழிகாட்டுதலோடு இயங்கிக் கொண்டிருக்கிற மகத்தான இயக்கம் 1972 உருவாக்கப்பெற்ற இந்த இயக்கம் இந்தியா முழுவதும் அனைத்து மாவட்ட அளவிலும் வெற்றிகரமாக தொடர்ந்து இயங்கி வருகிறது. அனைத்து கிராமங்களிலும் இளைஞர் மன்றங்களை உருவாக்கி அவர் அரசமைப்பு சட்டம் முன்மொழிந்திருக்கிற ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதுதான் இந்த நேரு யுவகேந்திர அமைப்பின் நோக்கமாகும். இளைஞர்களை இளம் பெண்களை அதற்கு ஏற்றாற் போல தயார்படுத்துவது இந்த அமைப்புடைய நோக்கம். ஆண் பெண் இருவரையும் பங்கேற்பு செய்யும், அதனால்தான் இளையோர் என்று அழைக்கப்படுகிறது. இளைஞர் என்றால் ஆண்களை மட்டும் குறிக்கிற சொல்லாக இருக்கிறது. இளைஞர் என்பது இருவாளரையும் குறிக்கிற சொல்தான் என்றாலும் கூட நடைமுறையிலே இளைஞர் என்றால் ஆண்களை குறிக்கிறது. ஆகவேதான் இளம் பெண்கள் என்று தனியே பெண்களை நாம் அழைக்கிறோம். இரண்டுக்கும் பொதுவான ஒரு சொல்தான் இளையோர். ஆக ஆண்களை மட்டும் தயார்படுத்தினால் போதாது, பெண்களையும் தயார்படுத்த வேண்டும். நம்முடைய அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்கிற கனவை சுமந்து கொண்டிருக்கிறது. பழைய இந்தியா ஒன்று இருப்பதால் தான் புதிய இந்தியா என்கிற கனவு தேவைப்படுது. பழைய இந்தியாவையே பாதுகாப்போம் என்று சட்டம் சொல்லவில்லை, இருக்கிற இந்தியாவை பாதுகாப்போம் என்று சட்டம் சொல்லவில்லை, இருக்கிற இந்தியாவை வலிமைப்படுத்துவோம் என்று சொல்லவில்லை, புதிதாக ஒரு இந்தியாவை நிர்மாணிப்போம் என்று சொல்கிறது. கான்ஸ்டிடியூஷன் என்கிற வார்த்தைக்கு கட்டமைத்தல் என்று தமிழிலே பொருள், வடமொழியிலே நிர்மாணித்தல் என்று பொருள். நிர்மாணித்தல் என்பதுதான் கான்ஸ்டிடியூஷன். ஏற்கனவே இருக்கிற அமைப்புக்கு நிர்மாணித்தல் என்று பொருள் வராது. இந்த கட்டிடம் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டுவிட்டது, இதிலே சில திருத்தங்களை வேண்டுமானால் செய்ய முடியும். புதிய வண்ணம் வேண்டுமானால் வண்ண பூச்சி பெயிண்டிங் அடிக்கலாம். கூடுதலாக இதிலே வெளிச்சத்தை நிறைய விளக்குகளை போட்டு வெளிச்சத்தை ஏற்படுத்தலாம். ஃபால் சீலிங் அமைத்து ஏசி முழுமையாக குளிர்சாதன அறையாக மாற்றலாம். இவ்வாறு செய்வதற்கு பெயர் ஆல்ட்ரேஷன்ஸ், ரெனோவேஷன்ஸ், புதுப்பித்தல், கட்டமைத்தல் என்று வராது. இந்த ஹால் சரியில்லை, இது எக்கோ அடிக்கிறது, எவ்வளவு வெளிச்சம் போட்டாலும் விளக்கு போட்டாலும் வெளிச்சமாக இல்லை, ஆகவே இதை இடித்துவிட்டு புதிதாக ஒன்றை கட்டலாம் என்று நம்முடைய தானாளர் ரகுநாதன் அவர்கள் நினைத்தால் இதை முழுமையாக அப்புறப்படுத்திவிட்டு புதிதாக அஸ்திவாரம் தோண்டி ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும். அவ்வாறு புதிதாக கட்டமைக்கிற ஒன்றுக்கு பெயர்தான் நிர்மாணித்தல் என்று பொருள். அதுதான் கான்ஸ்டிடியூஷன் என்று பொருள். இந்தியாவை புதிதாக எப்படி கட்டுவது? கட்டிடமாக இருந்தால் குண்டோசர் வைத்து இடித்து விடலாம், ரெண்டே நாளில் இடித்து தரவிட்டம் ஆக்கி விடுவார்கள். இடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அனைத்தையும் அப்புறப்படுத்தி சுத்தம் செய்து கொள்வார்கள். பிறகு என்ஜினியரிடத்திலே கொடுத்தால் அவர் ஒரு ஆர்கிடெக்ட் வந்து
அதற்கான ஆர்கிடெக்சர் என்ன என்பதை படம் போட்டு கொடுத்து விடுவான். ஒரு சிவில் இன்ஜினியரிடம் கொடுத்தால் கட்டிடத்தை கட்டி கொடுத்து விடுவான். ஆனால் ஒரு தேசத்தை அப்படி புதிதாக கட்ட வேண்டும் என்று சொன்னால் புல்டோசர் வைத்து இடித்து வைத்து புதிய கட்டிடத்தை கட்ட முடியாது, புதிய இந்தியாவை கட்ட முடியாது. ஆனால் புதிய இந்தியாவை கட்ட வேண்டும். அப்படி என்றால் ஏற்கனவே இங்கு நிறுவப்பட்டிருக்கிற சமூக உளவியல் மாற்றப்பட வேண்டும். ஒரு சோசியல் சைக்காலஜி என்பது இங்கே இருக்கிறது. சமூக கட்டமைப்பு இங்கே ஏற்கனவே உருவாக்கப்பட்டது இருக்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உறவு, அதுதான் சமூக உளவியல். ஆண் தன்னை பற்றி என்ன நினைக்கலாம் இந்த சமூகத்தில் என்பது சமூக உளவியலோடு தொடர்புடையது. ஒரு பெண் தன்னை பற்றி என்ன நினைக்கிறாள், பிறரை பற்றி என்ன நினைக்கிறாள் என்கிற ஒரு தனி பெண்ணின் உளவியலும் சமூக உளவியலும் நேர்கோட்டில் உள்ளவையாகும். ஒரு இண்டிவிஜுவல் சைக்காலஜி என்பது சோசியல் சைக்காலஜியோடு தொடர்புடையது, இந்த சமூக உளவியலோடு தொடர்புடையது. ஆகவே சமூக உளவியலை மாற்ற வேண்டுமானால் தனிநபர் உளவியலை மாற்றியாக வேண்டும். இந்த தனிநபர் உளவியலை மாற்றுவதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டு நெறிமுறை தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதிலே பிரியாம்புல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் முகப்புரை இருக்கிறது. அந்த முகப்புரை முக்கியமான கோட்பாடுகளை சொல்கிறது. இந்த இந்தியாவை நாங்கள் புதிதாக கட்டமைக்க போகிறோம், இங்கே ஒரு அரசாங்கத்தை நிறுவப் போகிறோம், அந்த அரசாங்கம் இந்திய குடிமக்கள் அனைவருக்குமான நீதியை வழங்கும், சுதந்திரத்தை தரும், சமத்துவத்தை தரும், சகோதரத்துவத்தை நிறுவும், அதுதான் இந்திய அரசு, நாங்கள் உருவாக்கப் போகிற அரசு. ஏற்கனவே இருந்த அரசு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை இங்கே நிறுவவில்லை. சமூகத்திலே ஆண் மேலானவன் என்றும் பெண் ஆணுக்கு கட்டுப்பட்டவன் என்றும் ஒரு சமூக உளவியல் இங்கே நிலவுகிறது. பாலின சமத்துவம் இல்லை, ஜெண்டர் ஈக்வாலிட்டி இல்லை. ஆகவே இங்கு ஒரு ஈக்வாலிட்டி உருவாக்கப்பட வேண்டும். ஆணாய் இருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும் அவர்களை சமமாக நடத்த வேண்டும். ஆணுக்கு சொத்துரிமை உண்டு என்றால் பெண்ணுக்கும் சொத்துரிமை உண்டு, ஆணுக்கு கருத்துரிமை உண்டு என்றால் பெண்ணுக்கும் கருத்துரிமை உண்டு, ஆண் கல்வி பெற முடியும் என்றால் பெண்களும் கல்வி பெற வேண்டும். ஒரு ஆண் மாவட்ட ஆட்சியாளராக இருக்க முடியும் என்றால் ஒரு பெண்ணும் மாவட்ட ஆட்சியாளராக இருக்க முடியும். ஒரு ஆண் மாவட்ட இளையோர் அலுவலராக இருக்க முடியும் என்றால் ஒரு பெண்ணும் மாவட்ட இளையோர் அலுவலராக இருக்க முடியும். ஒரு ஆணால்தான் இயக்கத்தை இது போன்ற நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க முடியும் என்றால் ஒரு பெண்ணாலும் ஒருங்கிணைக்க முடியும். இதுதான் பாலின சமத்துவம். ஒரு ஆண் வழக்கறிஞர் என்றால் பெண்ணும் வழக்கறிஞராக முடியும். ஒரு ஆண் நீதிபதியாக இருந்து தீர்ப்பு எழுத முடியும் என்றால் ஒரு பெண்ணும் நீதிபதியாக இருந்து தீர்ப்பு எழுத முடியும். ஆண்கள் மருத்துவர்கள் என்றால் பெண்களும் மருத்துவர்களாக முடியும். இப்படி பெண்களை ஆண்களுக்கு நிகராக வலிமைப்படுத்துவது எம்பவர்மென்ற பெண்களை வலிமைப்படுத்துவது, அதை சொல்லுவதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதிலே ஒரே ஒரு சொல் தான் இருக்கிறது, ஈக்வாலிட்டி என்று இருக்கிறது. அந்த ஈக்வாலிட்டி தான், அதுதான் அந்த ஒரு சொல் தான் இவ்வளவு பெரிய செயல் திட்டங்களை உருவாக்கி இருக்கிறது, இவ்வளவு பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்களை இன்றைக்கு கல்வி நிறுவனங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறது, அவர்களை ஆளுமை உள்ளவர்களாக வளர்த்துக் கொண்டு. அப்படி ஆணும் பெண்ணும் சமமாக கல்வி பெறுவது, பாலின சமத்துவத்தை அடைவது, இதுதான் புதிய இந்தியா. இதுதான் புதிய இந்தியா. பிறப்பால் வேறு தாழ்வு இல்லை. கடந்த காலத்தில் பிறப்பால் வேறு தாழ்வு உண்டு.
இனிமேல் நாங்கள் உருவாக்கப் போகிற இந்தியாவிலே பிறந்ததனாலேயே இந்த சமூகத்தில் பிறந்ததனாலேயே அவன் உயர்வானவன் இவன் தாழ்வானவன் என்கிற சமூக உளவியல் தகர்க்கப்பட வேண்டும். அப்படி பிறப்பால் யாரும் உயர்ந்தவர்களாக இருக்க முடியாது. கல்வியால், தொழிலால், செயலால் வேற்றுமை உண்டே தவிர பிறப்பால் வேற்றுமை இல்லை. ஆனால் இங்கே பிறப்பால் உயர்வு தாழ்வு என்கிற வேற்றுமை இருக்கிறது, அதுதான் பிரச்சனை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா? சிறப்பு என்பது பிறப்பின் அடிப்படையில் இருக்க முடியாது. அக்ரஹாரத்தில் பிறந்தனாலேயே ஒருவர் உயர்ந்தவர், சேதியில் பிறந்தனாலேயே ஒருவர் தாழ்ந்தவர் என்று இருக்க முடியாது. கற்ற கல்வியால் ஒருவர் உயர்ந்தவராக முடியும், ஞானத்தால் அறிவால். செய்யும் வேலைகளால், செயல்களால், நற்செயல்களால் ஒருவன் உயர்ந்தவனாக முடியும், தீய செயல்களால் ஒருவன் இழிந்தவனாக முடியும். ஆகவே அப்படித்தான் வேறுபாடு இருக்க முடியுமே தவிர பிறப்பால் இருக்க முடியாது என்பதுதான் நல்லுவர் தகையின் உரை கருத்து. அதை சொல்லுகிற ஒரு அரசமைப்பு சட்டம் தான் நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம். அதை இந்த சமூகத்திலே நிறுவ வேண்டும் என்பதுதான் நேரு யுவகேந்திராவினுடைய நோக்கம். அதற்காக இளையோரை தகுதிப்படுத்துவதற்குத்தான் இது போன்ற விழாக்கள் நிகழ்ச்சிகள் இளையோர் திருவிழா என்பதாகும். எனவே இதை நாம் உள்வாங்கிக் கொண்டு இளையோர் தம்மை தகுதிப்படுத்திக் கொள்வது, வலிமைப்படுத்திக் கொள்வது மிக மிக இன்றியமையாதது. படிக்க வேண்டும், நிறைய படிக்க வேண்டும், படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். படிப்பில் ஒரு வேட்கை வேண்டும், வேட்கை வெறியாக வேண்டும். அப்படி கல்வியின் மீது நமக்கு ஒரு நாட்டம் இருந்தால் சிலவசையும் கடந்து தேடி படிக்கிற ஒரு வேட்கை நமக்கு உருவாகிவிடும். அது நம்மை வலிமைப்படுத்தும், அதுவே இந்த தேசத்தை நிர்மாணிப்பதற்கு பயன்படும். அதுதான் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு ஏதுவாக அமையும் என்பதை சொல்லி இளையோர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்பை வழங்கிய திருமதி எஸ் கீர்த்தனா அவர்களுக்கும் இதர அலுவலர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.